பண்டைய இந்தியாவில் தலை சிறந்து விளங்கிய அவந்தி தேசமே இன்றைய நேபாளம். இங்கு இமயமலையின் அடிவாரத்தை ஒட்டினார் போல ஹரி பர்வதம் என்னும் ஒரு மலை உள்ளது. இங்கு சங்கர தீர்த்தம் என்னும் பகுதியில் கண்டகி நதி உற்பத்தியாகின்றது. இந்த பகுதிதான் சாளக்கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஹரி கஷேத்திரத்தில் உள்ள சகல கற்களிலும் விஷ்ணுவின் சகல அம்சங்களும் பொருந்திய சாளக்கிராம மூர்த்திகள் புண்ணிய காலங்களில் தோன்றுவதாக கூறப்படுகிறது. சாளக்கிராமம் என்பது கண்டகி நதியில் உற்பத்தியாகின்ற ஒரு வகை அழகிய தெய்வீகம் நிறைந்த கற்களாகும். இவைகள் சங்கு, நத்தைக்கூடு போன்ற பல வடிவங்களிலும் பல வண்ணங்களிலும் கிடைக்கின்றன. மகாவிஷ்ணு தாமாகவே தங்கமயமான ஒளியுடன் திகழும் வஜ்ர கிரீடம் என்ற பூச்சியின் வடிவம் கொண்டு கற்களை குடைந்து அதன் கர்ப்பத்தை அடைந்து அங்கு ரீங்காரமான சப்தத்தில் இருந்து கொண்டே தன் முகத்தினால் பலவிதமான சுருள் ரேகையுடன் கூடிய பல சக்கரங்களை வரைந்து பலவித ரூபங்களில் பல மூர்த்திகளை பல வடிவங்களில் விளையாட்டாகவே வரைந்து வெகு காலத்திற்கு அங்கேயே இருந்து பின் மறைந்து விடுவதாக கூறப்படுகிறது. இப்பேற்பட்ட வடிவங்களை நாம் சேவிப்பதற்கு உகந்தவையாகும். இவைகளில் ஸ்ரீமந்த் நாராயணன் ஜீவரூபம் கலந்து இருப்பதாக ஐதீகம். சாள கிராமங்களின் வண்ணங்களுக்கேற்ப அவற்றின் பூஜா பலன்களும் மாறுபடும். இதன் அமைப்பு மற்றும் நிறங்களை பொறுத்து இதன் பலன்களும் வேறுபடுகின்றன. முற்றிலும் சிவப்பு நிறமாக இருக்கும் சாளக்கிராமம் நரசிம்மக்கல் எனப்படுகிறது. இதை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும். சக்கரம் போன்ற வடிவத்தில் கருப்பாக இருந்தால் ஐஸ்வர்யம், மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம் பெருகும், குடும்பம் சிறக்கும். முன்பகுதியில் பாம்பு போன்ற தோற்றமோ பொன்னிறத்தில் ரேகைகள் இருந்தாலோ நலங்கள் வந்து சேரும். இக்கல்லை வாமதேவன் கல் என்பர். இடப்புறம் பச்சை நிறத்தில் இருக்கும் கல் பாவத்தை போக்கக்கூடியது. வட்ட வடிவமான சாளக்கிராமம் செல்வம் தரும். குடை போன்ற வடிவமுள்ள கல்லை வணங்கினால் நாடாளும் பாக்கியம் கிடைக்கும். சாளக்கிராமத்தில் சக்கரம் போன்ற அமைப்பு அல்லது பாம்புகளின் தலையுடன் பல்வேறு நிறங்களில் காணப்பட்டால் அது லட்சுமி காந்தம் எனப்படுகிறது. இக்கல்லை பூஜை செய்து வணங்குபவர்களுக்கு வேண்டும் வரமும் செல்வமும் கிடைக்கும். சாளக்கிராமம் உடைந்ததாக இருப்பினும் அதனை பயன்படுத்தலாம். இதனால் எவ்வித கெடுதலும் இல்லை. சப்பையான வடிவில் உள்ள சாளக்கிராமம் துன்பம் தரும். சாளக்கிராமக்கல் இடப்புறம் கருப்பு, வலப்புறம் பழுப்பு நிறத்துடன் இருந்தால் வறுமை வரும். சாளக்கிராமத்தில் தெய்வீக சக்தி இருப்பது மட்டுமின்றி அவற்றில் 14 உலோகங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. சாளக்கிராமம் விற்பனை செய்வதை வாங்குதல் கூடாது. பிறரால் பூஜிக்கப்பட்ட சாளக்கிராமங்களை பெரியவர்களிடமிருந்தும் சாஸ்திர ஞானம் பெற்றவர்களிடமிருந்தும் வாங்குதல் நன்று. நீலம் செல்வம் சுகம், பச்சை பலம் தைரியம், வெண்மை ஞானம் பக்தி மோட்சம், கருப்பு புகழ் பெருமை, புகை நிறம் துக்கம் தரித்திரம், மஞ்சள் நிறம் வாமன கஷேத்திரம், பசும்பொன் அல்லது மஞ்சள் கலந்த சிகப்பு நிறம் ஸ்ரீ நரசிம்ம கஷேத்திரம். சாளக்கிராமத்தை பால் அல்லது அரிசியின் மீது வைத்திருந்து பின்னர் எடுத்து பார்த்தால் அதன் எடை முன்பு இருந்ததை விட கூடுதலாக இருக்கும். துண்டிக்கப்பட்டிருந்தாலும் விரிந்து போனதாயிருந்தாலும் சாளக்கிராமம் எங்கிருக்கிறதோ அங்கு தோஷமில்லை. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.